அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. புயலாகவும் வலுப்பெற்று ஆந்திரா ஒரிசா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 4951 கனஅடியாக உயர்வு. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பெரியகுளம் வராக நதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோரம் மக்கள் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. 1400க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிப்பு. தொடர் மழையால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள முடிச்சூர் வரதராஜபுரம் 5வது நாளாக மழை நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் செய்வதறியாது தவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பாலாறு வடிநில கோட்டத்துக்குட்பட்ட 1022 ஏரிகள் தொடர் மழையால் 1004 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. ஓடைகள் மற்றும் அருவிகளில் வெள்ளத்தெருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியாற்றில் ஏற்பட்ட உடைப்பால் பெரியகுளம் ஏலாவில் புகுந்த வெள்ளநீர் விளைநிலங்களை மீண்டும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விவசாயத்தை தொடர முடியாது என விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் மக்கள் கடும் அவதி. தாமிரபரணி ஆற்றில் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலில் வீணாக கலக்கும் தண்ணீர். சிபிஎஸ்இ 10வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். வெள்ளம் சூழ்ந்துள்ள சில பகுதிகளில் இன்று தேர்வு நடைபெறவில்லை என தகவல். சென்னையில் கொரோனா காலகட்டத்தின் போது வசூலிக்கப்பட்ட போக்குவரத்து அபராத தொகை இருமடங்காக உயர்ந்துள்ளது. தமிழக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் செய்யும் பணிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. முல்லை பெரியாறு அணை 142 அடியை 4வது முறையாக எட்டியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 296 புதிய விமானங்கள் இந்திய விமான சேவையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மதுராவிற்கு வந்த 2 பெண்கள் உட்பட 4 வெளிநாட்டு பயணிகளுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை அதிகாரியாக இந்தியாவைச் சேர்ந்த பராக் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸ்வீடன் நாட்டில் பிரதமர் ஸ்டீபன் லேபன் அண்மையில் பதவி விலகியதைத் தொடர்ந்து பிரதமராக மெக்தலினா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒமிக்ரான் மிதமான பாதிப்புகளையே ஏற்படுத்துகின்றன என தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினா அணியின் கேப்டனும் உலகின் முன்னணி கால்பந்து வீரருமான லியோனல் மெஸ்ஸி பேலன்டி ஓர் விருதை 7வது முறையாக பெற்றுள்ளார்.
தேசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு பங்கஜ் அத்வானி தகுதி பெற்றுள்ளார். பக்ரைன் ஏடிபி மனாமா சேலஞ்ச் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு தொடரை இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் வென்றுள்ளார். தெற்கு அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் புயலாகவும் வலுப்பெறும் என கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் புயலாக மாறிய பின்னர் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடையே கரையை கடக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மத்திய அரேபிய கடல் பகுதியில் நாளை மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியாற்றில் ஏற்பட்ட உடைப்பால் பெரியகுளம் ஏழா பகுதியில் தண்ணீர் வடியாததால் 600 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து வெள்ளம் சூழ்ந்து வருவதால் விவசாயத்தை தொடர முடியாது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக பருவமழை பெய்து வருவதால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில் தாமிரபரணி ஆறு பரளியாறு கோதையாறு வள்ளியாறு ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உடைப்புகள் ஏற்பட்டன. குறிப்பாக வள்ளியாற்றில் 9 இடங்களில் ஏற்பட்ட உடைப்பால் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரியகுளம் ஏலா பகுதியில் வெள்ளநீர் புகுந்து நெற்பயிர்கள் மூழ்கின. இதனால் 600 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலும் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கின்றன. உடைப்புகள் சரி செய்யப்படாமல் தொடர்ந்து வெள்ளநீர் புகுந்து வருவதால் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் உடைப்புகளை சரி செய்ய அரசு முன்வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெய்யுது, திரும்ப அதே வள்ளியாற்று வழியாக இந்த வயல்காட்டுக்குள்ள வயல்காடு வழியாக தான் ஓடுது வள்ளியாறு. இதனால் எல்லா விவசாயமும் அழிஞ்சு பல விவசாயிகள் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றியும் பல விவசாயிகளும் விவசாய பயிர்கள் அழிந்தும் இந்த வள்ளியாறு உடைப்பினால் இருந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை செய்யலை. இந்த வள்ளியாறு உடைப்பை பக்க சுவர் தடுப்பு சுவர் பிரபரண்டு வேலையை செய்யணும்னு சொன்னால் அதையும் பற்றி யாரும் கண்டுகிடல எந்த அதிகாரிகளும். காஞ்சிபுரம் மாவட்டம் வேகவதி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 1400க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பெய்த கனமழையால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திடீரென வேகவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வேகவதி ஆற்றில் வெள்ளம் வரக்கூடும் என அந்த பகுதி மக்களிடம் அறிவுறுத்தியிருந்தும் தங்கியிருந்த மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் அந்த பகுதி வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி மாவட்ட நிர்வாகம் மாற்று இடம் வழங்கியும் காஞ்சிபுரம் நகரை அடுத்துள்ள ஐயம்பேட்டை மக்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள மற்ற குடியிருப்புகளுக்கும் செல்ல தொடர்ச்சியாக மறுத்து வருவதால் மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஓடைகள் மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் மலைப்பகுதிகளில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளி நீர்வீழ்ச்சி புலிச்சோலை நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பெரியாற்று ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள வாழைக்காட்டு ஓடை பெரியாற்று ஓடை உள்ளிட்ட ஓடைகளில் தண்ணீர் அதிக அளவில் செல்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் மலைச்சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வில்பட்டி சாலையில் அட்டுவம்பட்டி பிரிவு அருகே மரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்து போக்குவரத்து தடைபட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தொடர் கனமழையால் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்த கனமழையின் காரணமாக முடிச்சூர் மற்றும் வரதராஜபுரம் ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரத்வாஜ் நகர் முல்லை நகர் மற்றும் ராயப்ப நகர் ஆகிய இடங்களில் 5வது நாளாக மழைநீர் இடுப்பளவு தேங்கியுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களின் இயல்பு வாழ்க்கை 5வது நாளாக முடங்கியிருக்கிறது.
கடந்த 10 நாட்களாக பெய்த மழை காரணமாக குடியிருப்பை சூழ்ந்துள்ள மழை நீரால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரை அடுத்துள்ள கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள இடைக்கழி நடு பேரூராட்சிக்கு உட்பட்ட நைனார் குப்பத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாமல் தவித்து வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விரைவாக பேரூராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால்களை தூர்வாரி சூழ்ந்துள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பல பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. காட்டுப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர், ஸ்ரீராம் நகர், கணபதி நகர், எம்எஸ்எஸ் நகர், பிஜி அவென்யூ, அம்மநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் இடுப்பளவு சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தேங்கியுள்ள கழிவுகளை அதிகாரிகள் விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் போந்தபக்கம் பகுதியைச் சேர்ந்த ருத்ரன் என்ற விவசாயியின் காளை மாடு தொடர் கனமழை காரணமாக இடி தாக்கியதில் உயிரிழந்தது. ஆவடி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட திருநஞ்சவூர், பெரியார் நகர், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரொம்ப கஷ்டம். அந்த தண்ணியிலே சமையல் பண்ணி சாப்பிட முடியலண்ணா. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப காலி பண்ணிக்கினேன். அந்த எங்களுக்கு 40,000 எங்க போறது? நாங்க சொல்லுங்க, காசு இல்லாத அங்க வெட்டி வாங்கி ஏத்துக்கினு இப்ப போறேன் காலி பண்ணிக்கினேன். நேத்துக்கு வண்டி கூட துண்டு இல்லாத என்ன நேத்துக்கு எடுக்கிறோம் வரும் சாமான. அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தாமாக முன்வந்து மிதவைகளை உருவாக்கி வீடு காலி செய்து வரும் மக்களுக்கு உதவி வருவதோடு தொடர்ந்து அங்கு வசிக்கும் மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொடுத்து வருகின்றனர். அந்த பாதிப்புனா இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தெருவு இருக்கு. அந்த 10-12 தெருவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தெருவில் வந்து மரளவு தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் தெருவில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தா இடுப்பளவு தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இப்போ உடனே போகாது. எப்படி போகிறது? ஒரு 3 மாதமாச்சு ஆகிடும். அது வரைக்கும் சில பேர் வசதி இருக்கிறவங்களும் வெளியேறி போயிடுறாங்க. வசதி இல்லாதவங்க வீட்டிலே தனியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பால், தண்ணி, இன்னும் எதுவுமே கிடைக்குது. நம்மளாம் பார்த்து எதனா பண்ணாம தான் உண்டு. ஸோ நம்ம இளைஞர்லாம் சேர்ந்து நம்மளால என்ன முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி கவர்மெண்ட் தான் இது எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். இங்கே திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 வீடு வரைக்கும் தண்ணி மூழ்கிருக்கு. ஒரு மாரளவு அதோட தாண்டிய வரைக்கும் ஜனங்கள் வந்து இன்னும் இருக்காங்க. வசதி இருக்கவங்க வாடகை வாட்டான் சுற்றி போகிறாங்க. வசதி இல்லாதவங்க இங்கே தங்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு போட்டை செஞ்சு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொருள் ஏற கட்டுறது இந்தமாரி பேரூராட்சியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து 6 மணிக்கு மேலே எடுக்கக்கூடாது, 2 பேர் மேலே போகக்கூடாது, 3 பேர் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பண்ணுறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் லாஸ்ட்டு 2015 கூட கிட்டத்தட்ட ஒரு இங்கே 3/4 வீடுங்க நாங்கள் தான் வந்து காலி பண்ணோம். கொரோனா பரவல் காரணமாக நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் 2 பருவங்களாக நடத்தப்படும் என மத்திய அரசின் சிபிஎஸ்இ வாரியம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல் பருவ தேர்வு நவம்பர் டிசம்பர் மாதத்திலும் 2ம் பருவ தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதத்திலும் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 10ம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கி டிசம்பர் 9ம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் மழையால் விடுமுறை அறிவிக்கப்படும் மாவட்டங்களில் தேர்வு நடத்துவது பற்றி பள்ளியே முடிவு செய்யலாம் என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான பள்ளிகளில் இன்று தேர்வு நடைபெறுவதாக மாவட்ட கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மெட்ரோ பயணிகளின் வசதிக்காக முதற்கட்டமாக 12 சிறிய பேருந்துகளின் இயக்கத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மினி பேருந்துகள் குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டு வருவதால் மெட்ரோ பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக கூடுதல் மினி பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து முதற்கட்டமாக 12 சிற்றுந்துகளின் இயக்கத்தை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். குறிப்பாக ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு 2 பேருந்துகள், ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து போரூருக்கு 2 பேருந்துகள் உட்பட 12 மினி சிற்றுந்துகள் இயக்கப்படவுள்ளது.
வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பை உயர்த்தி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மூலவைகை, வருசநாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3205 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1772 கனஅடியிலிருந்து 4951 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அணையிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அணையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பெரியகுளம் வராக நதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சோத்துப்பாறை அணை, கல்லாறு, கும்பக்கரை, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டதால் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வராக நதியில் தற்பொழுது 1000 கனஅடிக்கு மேல் நீர் செல்வதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் வராக நதி ஆற்றங்கரையோரம் உள்ள வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், குள்ளப்புறம் ஆகிய கிராம மக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என்று தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் நிலை உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மழைக்காலம் தொடங்கியதிலிருந்து தக்காளி விலை உயர்ந்து வருவது பேசு பொருளாகியுள்ளது. 150 ரூபாய் வரை தக்காளி விற்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மழை பாதிப்பால் அல்லல் படுவது ஒருபுறம் இருக்க, காய்கறிகளின் விலை உயர்வும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் படிப்படியாக விலை குறைந்தாலும் பல்வேறு இடங்களில் சில்லறை விற்பனையில் 60 ரூபாய் வரை தக்காளி விற்கப்படுகிறது. வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்படுவதால் விலை அதிகரித்து விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள கடையில் அதிகாலையிலேயே தக்காளி வாங்க பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் குவிந்தனர். அருகாமையிலுள்ள உழவர் சந்தையில் 50 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. மற்ற கடைகளில் 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையால் தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்த வரகூர் பகுதியில் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சுமார் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மூழ்கி பாதிப்படைந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் சுமார் 10000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கி வடிய முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வெள்ளாம்பெரம்பூர், வரகூர், அம்மையகரம், அந்தலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் கோண கடுங்கலாற்று வடிகால் முறையாக தூர்வாராததால் வயல்வெளிகளில் ஏரி தண்ணீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் நிலை உள்ளதால் அரசு முறையாக கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் முறையாக தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி திருக்கருக்காவூரில் உப்பனாற்றின் கரை உடைந்து விளைநிலங்களில் புகுந்த வெள்ளநீரால் சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மூழ்கி பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 30 மேலாக தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இதனால் கொள்ளிடம் வட்டார பகுதியில் சுமார் 10000 ஏக்கர் சம்பா, தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீர்காழியை அடுத்த திருக்கருக்காவூர் கிராமத்தில் உப்பனாற்றில் உடைப்பு ஏற்பட்டதில் நேரடி விதைப்பு செய்யப்பட்டிருந்த சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. எனவே உப்பனாற்றில் ஏற்பட்டுள்ள உடைப்பை விரைந்து சரிசெய்து தருமாறும், சேதமான பயிர்களை மறுகணக்கெடுப்பு செய்து இடுபொருள் மானியத்திற்கு பதிலாக ஏக்கருக்கு 20000 இழப்பீடு வழங்கவும் அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் பல மணி நேரம் இடைவிடாது மழை பெய்ததன் காரணமாக மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் மழைநீரை அகற்றும் பணிகள் மேலும் தாமதமாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பெரிய கடை தெரு, மரக்குடி தெரு, குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தெருக்களில் குளம் போல் தேங்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே செல்லும் மக்கள் தேங்கி கிடக்கும் நீரை மிகுந்த சிரமத்துடன் கடந்து வருகின்றனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள். ஒவ்வொரு வருடமும் மழை காலங்களில் மக்கள் படும் துயரை மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையை தாண்டி வினாடிக்கு 26,500 கனஅடி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றின் சேர்வலாறு, பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் கடனா அணைப்பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து இன்று வினாடிக்கு 26,500 கனஅடி தண்ணீருக்கும் அதிகமாக வருவதால் தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்கும் நீந்துவதற்கும் மீன்பிடிப்பதற்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் பொழுதுபோக்கிற்காகவும் பார்வைக்காகவும் பொதுமக்கள் கூட வேண்டாம் எனவும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் அருகே சுமார் 30 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மூர்த்தியான் கிராம பகுதியில் 30 ஏக்கர் விளைநிலங்களில் சாகுபடி செய்துள்ள நெல்பயிர்கள் நீரில் மூழ்கின. முறையான வடிகால் வசதி இல்லாததே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெற்பயிர்கள் அழுகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி குளத்தில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் தண்ணீர் வெளியேற நிரந்தர வடிகால் வசதி அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊர்ல இந்த தண்ணி நொம்பி வடிகால் எங்கேயுமே வடிய முடியாம நெருக்கி 30-40 ஏக்கருக்கு மேல பயிர் முழுகிருக்கு. இதை வந்து அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்களோ இஞ்சி எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை. இதனால் இப்போ வயல் முழுவி அடுத்தது வீட்டுக்கு தண்ணி ஏறிடுச்சு. வீட்டில் பாம்பு பூச்சி பட்டா எல்லாம் வருது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை அதிகாரிகள் வந்து சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா தேவலாம். இது 15 நாளாக நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகாரிகள் வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. இதே இப்படியே போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு தண்ணி ஏறி பூச்சி பாம்பு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு இந்த தண்ணியை வடிச்சு கொடுக்கணும். மதுரை அருகே கோயில்பட்டியில் கடம்பரப்பான் கண்மாயின் கரை உடைந்து கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்துள்ள கோயில்பட்டியில் பெய்த கனமழை காரணமாக கிராமத்தை ஒட்டியுள்ள கடம்பரப்பான் கண்மாயின் கரை உடைந்து வெள்ளநீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. வெள்ளநீர் முழுவதும் குடியிருப்பு பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பெரும் அவதியடைந்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இந்த கண்மாய் 3வது முறையாக உடைந்துள்ளதாகவும் கண்மாய் கரையில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவெரும்பூரை அடுத்த காட்டூர் பாலாஜி நகரில் உள்ள கவுட்ராற்றில் முதலை நடமாட்டம் உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் கவுட்ராற்று என்று அழைக்கப்படும் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. காட்டூர் பாலாஜி நகர் குடியிருப்பு வழியாக செல்லும் காட்டாற்றில் முதலையின் நடமாட்டம் இருப்பதை கண்டவர்கள் கைபேசியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். தேங்கி நிற்கும் மழைநீரில் இருந்து வெளிவரும் பாம்புகள் ஒரு பக்கம் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் வேளையில் முதலையின் நடமாட்டம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐந்து நாட்களுக்கு பிறகு இன்று மாலை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்காக நாகை மாவட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு நாகை மாவட்டத்தில் உள்ள 27 கிராம மீனவர்கள் அனுமதி சீட்டை பெற்று இன்று மாலை கடலுக்கு செல்வதற்கு தயாராகி வருகின்றனர். அதற்கான ஆயத்த பணிகளை மீனவர்கள் செய்து வருகின்றனர்.
அவர்களுக்கு தேவையான வலைகளை வெயிலில் காய வைத்து பராமரித்தல், டீசல், ஐஸ் கட்டிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை படகுகளில் சேகரித்து வைத்தல் போன்ற பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களுக்கு தேவையான மீன்கள் வலையில் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பாலாறு வடிநில கோட்டத்திற்கு உட்பட்ட 1022 ஏரிகளில் 1004 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. காஞ்சிபுரத்தில் 367 ஏரிகளும், செங்கல்பட்டில் 524 ஏரிகளும், திருவண்ணாமலையில் 93 ஏரிகளும், சென்னையில் 16 ஏரிகளும் என மொத்தம் 1004 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவுகிறது. சாலைகளில் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கினர். மழை மற்றும் குளிர் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் முடங்கினர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தில் சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தில் சிவாலயங்களில் சோமவாரம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். வழிபாட்டின் ஒரு பகுதியாக சங்குகளில் புனித நீர் நிரப்பி அதன் மூலம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது நன்மை பயக்கும் என்பது ஐதீகமாகும். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள புகழ்பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்குகளை கொண்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. கனமழையால் கோவில் பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையிலும் சங்காபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல அரியலூர் செட்டி ஏரிக்கரையில் அமர்ந்துள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிவபெருமான் மற்றும் அகிலாண்டேஸ்வரிக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சங்காபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் வளாகத்தில் ஒருவார காலத்திற்கும் மேலாக தேங்கி நிற்கும் மழை நீரில் பன்றி உயிரிழந்து கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கோவில் வளாகமே சுகாதாரமற்ற முறையில் காணப்படுவதால் பக்தர்களும் பொதுமக்களும் பெரும் துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும்படியும் இறந்த விலங்கினை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவில்பட்டி அருகே பெரும் விபத்தினை தடுக்கும் வகையில் செயல்பட்ட ஓய்வு பெற்ற ஊர்காவல்படை கமாண்டர் மற்றும் அவரது மனைவிக்கு காவல்துறை சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடந்த 25ஆம் தேதி மின்கம்பத்தில் கார் மோதிய விபத்தின் போது அந்த வழியாக சென்ற ஓய்வு பெற்ற ஊர்காவல்படை கமாண்டர் கண்ணன் மற்றும் அவரது மனைவி கலைவாணி இருவரும் விபத்து குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது மட்டுமின்றி தரையில் மின்வயர் கிடந்ததால் பின்னால் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் செயல்பட்ட இருவரையும் கோவில்பட்டி டிஎஸ்பி உதயசூரியன் நேரில் அழைத்து பாராட்டினார். அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய சிறுத்தையின் சடலத்தை மீட்டு வனத்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊர்காடு சுடுகாட்டு பகுதியில் தாமிரபரணி கரையில் இறந்த நிலையில் 5 வயது பெண் சிறுத்தையின் சடலம் ஒன்று ஒதுங்கியது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சிறுத்தையின் சடலம் தேசிய புலிகள் காப்பக ஆணைய வழிகாட்டுதலின்படி பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சிங்கம்பட்டி பீட் வனப்பகுதியில் எரியூட்டப்பட்டது. இறந்த சிறுத்தை வனப்பகுதியில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதா அல்லது மிருகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் காயம்பட்டு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதா என்று வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் நகராட்சிக்கு சொந்தமான வாடகை செலுத்தாத இரு கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர்.
இதனையடுத்து இரண்டு கடைகளின் உரிமையாளர்களும் 2 லட்சம் ரூபாய் வாடகைத் தொகையை உடனடியாக செலுத்தியதால் அந்த கடையை அதிகாரிகள் திறந்துவிட்டனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை வாடகை பாக்கி செலுத்தாமல் 2 கடைகள் இயங்கி வந்ததாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு சென்ற நகராட்சி அதிகாரிகளிடம் நிலுவைத் தொகையை கடை உரிமையாளர்கள் செலுத்தியுள்ளனர். இதேபோல் நகராட்சிக்கு வாடகை பாக்கி செலுத்தாமல் செயல்பட்டு வரும் அனைத்து கடைகளையும் பூட்டி சீல் வைக்க திட்டமிட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த தாராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொம்மை சமுத்திர ஏரி நிரம்பி தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த வழியாக செல்லும் பள்ளி வாகனம் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஊர் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தேங்கியுள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் 2 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு 6 மாதங்களாகியும் காய்கறிகளை பதப்படுத்தும் நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் சேனன்கோட்டை என்ற இடத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தமிழ்நாடு பழங்கள் காய்கறிகள் மற்றும் இதர அழுகு பொருட்களுக்கான விநியோக தொடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக 2 கோடி ரூபாயில் சுமார் 10 ஏக்கரில் முதன்மை பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டது. இதில் தரம் பிரித்தல் மற்றும் சிப்பம் கட்டும் கூடம் தொடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் விற்பனை குழு சார்பாகவும் 1000 மெட்ரிக் டன் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கும் எடைமேடை சேமிப்பு கிடங்கு என தனித்தனியாக மின்மாற்றி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டு பணி முடிந்து 6 மாதங்களாகியும் தற்போது வரை இந்த சேமிப்பு கிடங்கு திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மழைக்காலம் தொடங்கிய நிலையிலும் பதப்படுத்தும் நிலையம் செயல்பாட்டிற்கு வராமல் இருப்பதால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை பாதுகாக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து பதப்படுத்தும் நிலையத்தை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 22,000 கனஅடியிலிருந்து 17,000 கனஅடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை குறைந்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு மீண்டும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 22,000 கனஅடியிலிருந்து 17,000 கனஅடியாக குறைந்துள்ளது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே அமரம்பேடு ஊராட்சியில் நீர்நிலையில் தொழிற்சாலை கழிவுகளை வீசியவர்களின் வாகனத்தை அப்பகுதி இளைஞர்கள் சிறைப்பிடித்தனர். குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள அமரம்பேடு கிராமத்தில் அமரம்பேடு பெரிய ஏரியில் தொழிற்சாலைகளின் கழிவுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் வீசி செல்கின்றனர். இதனால் ஏரி மாசடைந்து வந்ததால் நீர்நிலைகளில் கழிவுகளை வீசி செல்லும் அடையாளம் தெரியாத நபர்களையும் வாகனங்களையும் அப்பகுதி இளைஞர்கள் குழு அமைத்து கண்காணித்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு நேரத்தில் கழிவுகளை கொட்டும்போது வாகனத்தையும் வாகனத்தில் இருந்தவர்களையும் பிடித்து சோமங்கலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நீர்நிலையை மாசுபடுத்திய நபர்கள் மீது வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் துப்பாக்கிகளுடன் அடையாளம் தெரியாத நபர்கள் சுற்றுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து காந்திபுரம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விடுதியில் இருவர் போலியான முகவரி கொடுத்து தங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்கள் தங்கியிருந்த அறையில் நடத்திய சோதனையில் 2 ஏர் பிஸ்டல் துப்பாக்கி, 10 சிலிண்டர்கள், 1 பட்டன் கத்தி மற்றும் பால் புல்லட் 1 பாக்கெட் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காந்திபுரம் போலீசார் இருவரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அருப்புக்கோட்டையில் 5 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த பெண்ணிற்கு 2வது தவணை தடுப்பூசி செலுத்தியதாக வந்த குறுந்தகவல் அந்த பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியை அடுத்த சொக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் இறந்து போன நிலையில் கோமதிக்கு விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் உள்ள மல்லாங்கிணறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2வது தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக அவரின் செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறும் கோமதியின் உறவினர்கள் இறந்த ஒருவரின் ஆதார் மற்றும் செல்போன் எண்ணை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்தியதாக போலியாக குறுந்தகவல்கள் அனுப்பப்படுகிறதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஒருவர் ஆற்றுப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரது வலையில் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு சிக்கி வெளியில் வர முடியாமல் சிரமப்பட்டது. இதையடுத்து வன உயிரின ஆர்வலர் உதவியுடன் மீன்பிடி வலையின் நரம்பை வெட்டி பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை, லாலாப்பேட்டை, மேட்டுமருதூர், தண்ணீர் பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள், தரைக்கடை வியாபாரிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர் மழை விவசாய நிலங்களில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் தேங்கியுள்ள மழை நீரால் நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதால் தமிழக அரசு தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீரில் மூழ்கிய விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அருகே வீடு தேடி கல்வி என்ற திட்டத்தினை கலை நிகழ்ச்சி மூலமாக நடித்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆரணி அடுத்த ஆவணியாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே நரசிம்மர் கோவில் வளாக மண்டபத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் கண்டுகளித்தனர். வணக்கம் வணக்கமுங்க, நான் வரோம் அம்மா அப்பா கூட நீங்க வாங்க, அழகாக படிக்க போறோம் நாங்க. திசையின் விளை பகுதியில் நம்பியாற்று தரைப்பாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த பகுதியை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற இளைஞர் ஒருவர் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டார். நெல்லை மாவட்டம் திசையின் விளையை அடுத்துள்ள உருமன்குளம் பகுதி வழியாக நம்பியாறு தரைப்பாலம் உள்ளது. நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு ஆர்ப்பரித்து செல்கிறது. அப்போது இருசக்கர வாகனத்தில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தைச் சேர்ந்த விஜய் சகாயராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். நல்வாய்ப்பாக மரக்கிளையை பிடித்ததால் உயிர் தப்பினார். ஓகி புயலால் உயிரிழந்த மீனவர்களுக்கு 4வது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் பாம்பன் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலில் இறங்கி வீர முழக்க கோஷங்களை எழுப்பி கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சி கஸ்தூரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் எறும்புப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் பணி செய்வதற்கு தங்களுக்கு அட்டை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆண்களுக்கு மட்டுமே பணி வழங்குவதாக குற்றம் சாட்டி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த அதிகாரிகள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் மீண்டும் இன்று காலை முதல் பரவலாக மிதமான மழை பெய்தது.
பெரிய குளத்தை அடுத்துள்ள சோத்துப்பாறை, கல்லாறு, லட்சுமிபுரம், வடுகப்பட்டி, காமாட்சிபுரம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் அந்த பகுதியில் ரம்யமான சூழல் நிலவியது. செங்கல்பட்டில் அடகு கடையின் சுவரில் துளையிட்டு 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போயுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பஜாரில் பிரகாஷ் என்பவர் கிருஷ்ணா அடகு கடை என்ற பெயரில் அடகு கடை நடத்தி வருகிறார். கடையின் பின்புறம் துளையிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே சென்று 1 கிலோ மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை எடுத்துள்ளனர். மேலும் கடைகளில் உள்ள லாக்கரை உடைக்க முடியாததால் லாக்கரில் இருந்த 200 சவரன் தங்க நகை தப்பியது. இந்த சம்பவம் குறித்து அணைக்கட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் பொதுமக்கள் முன்னிலையில் பெண் பிஏஓவை ஒருமையில் பேசி திட்டியதால் பெண் பிஏஓ பணியை ராஜினாமா செய்து கடிதம் அளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகா கொளப்பாக்கம் கிராமத்தில் மழைநீர் வடிகால் ஆக்கிரமிப்பை ஆய்வு செய்ய சென்றபோது வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வத்திற்கும் பிஏஓ பாரதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பன்னீர்செல்வம் பிஏஓ பாரதியை பொதுமக்கள் முன்னிலையில் ஒருமையில் பேசி திட்டியதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளின் மிரட்டும் போக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் எனவே எனது பணியை ராஜினாமா செய்வதாகவும் குறிப்பிட்டு கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பேசு பொருளாகியுள்ளது. பருவமழை காரணமாக தென் மாநிலங்களில் மழைநீரால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தாலும் பலரும் அதில் உற்சாகமாக உலா வருகின்றனர். அந்த வகையில் திருப்பதியில் மழைநீரில் சிலர் கைப்பந்து விளையாடும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் மழையால் ஏரி நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நிகழ்வை வடிவேலு வாய்ஸில் எடிட் செய்து இணையத்தில் பரப்பி வருகின்றனர். என்ன பார்த்தாலும் தண்ணி ஒரு கால் வைக்க முடியல, செருப்புலயா தண்ணி துவைச்சு போட்டு துணி காய மாட்டேன்.